டுபாக்கூர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரா நாஸ்ட்ராடமஸின் மறுபிறவி நரேஷ் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் நரேஷ். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இந்த 2022 ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சொல்லுங்க நரேஷ். இலுமிநாட்டி குடும்பங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2021 ஆண்டு அப்படின்றது சார் என்னப்பா 2022, அட கொஞ்சம் இருப்பா, ரெண்டுக்கு பதிலாக ஒன்றுன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதானே? சரி பேசுங்க சார். அதாவது இந்த எதை பற்றி பேசியிருந்தோம்? இலுமிநாட்டியா? 22. அதாவது இந்த 2022 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி 2 வருஷம் சூப்பராக இருக்க போகுது, அதுவும் வருட தொடக்கத்தில் 2 டீஸ்பூன் தூக்கலாக இருக்க போகுதுன்னு சொல்லி கடைசியில் மீம் கிரியேட்டர் ஸ்டடி வாங்கி மூளையில் உட்காந்தது தான் மிச்சம் இல்லையா சார்? அது வந்து சரி சார், அதை விடுங்க, நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த 2022 ஆண்டு எப்படி இருக்க போகுது அதை சொல்லுங்க, ஏன்னா அதுக்காக தானே எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்த மீம் என்னை வச்சு போடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, பொதுவாக ஒன்று சொல்லுவோம். சரி, உங்கள் ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க. அதாவது எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், அது இந்த வருஷம்னு மட்டும் இல்லை, எந்த வருஷமாக இருந்தாலும் இதே தான் நடக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? இதைத்தானே நானும் வருஷம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. டேய் மச்சான், என்கிட்ட காசு இல்லடா. அப்ப டேய் நடிக்காதடா, அதான் பாக்கெட்ல 20 ரூபா வச்சிருந்தீங்க. டேய் மச்சான், அது பஸ்ஸுக்கு வச்சிருந்தேன்டா. டேய் சரி விட்றா, இப்பலாம் எல்லாமே காசு தானே? காசு தானே? காசு இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன? நாய் கூட மதிக்காது. இன்னைக்கு ட்ரெண்டிங் நாம தான். டேய் அது வந்து டேய் காசாவது மயிராவது, காசுக்காக வாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், வாடா பார்த்துக்கலாம். இப்பெல்லாம் எல்லாமே காசு தானே? என்ன சொன்ன? இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே? என்னடா சொல்ற? அவர்த்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் உருட்டு உதை. இந்த நியூ இயரில் உங்களுக்காகவே ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 தான். இதே நீங்கள் வெளியே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 20,000 மேலே ஆகும். ஏ இரு, நீ பாட்டுக்கு 5000-20,000 முத என்ன விற்க போகிற அதை சொல்லு. ஏ இரியா, சொல்லுவோம்ல, என்ன சொல்ல வந்தன்றதே மறந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மந்திரிச்ச மோதிரம். அரைச்ச மஞ்சள் சாந்து. இந்த மோதிரத்தை நீங்க வாங்கி மாட்டிக்கிட்டா போதும், உங்க வாழ்க்கையில கஷ்டம்ன்றதே வராது. அது போக இப்ப இருக்க சூழ்நிலையில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அடுத்த மாசம் வேற செமஸ்டர் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த மோதிரம் மட்டும்தான். இந்த மோதிரத்தை போட்டு நீங்க எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதும், வேற எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை. கன்ஃபார்ம் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஆல் பாஸ் ஆயிடலாம், அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அந்த 5000 ரூபாய் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. உடனடியாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள். ஓ மை காட், சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் ஒருத்தர் கால் பண்ணிட்டாரு. நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, எஸ் உங்கள் கால் கனெக்ட் ஆயிடுச்சு, உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் கௌஷிக், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் கௌஷிக், யாருக்காக இந்த மோதிரத்தை வாங்குறீங்க? சார், எனக்காக தான் சார் வாங்குறேன். ஓ நைஸ் நைஸ். ஆ ஆமாம் சார், அடுத்த மாதம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேறு வருது, அதுக்கு தான் சார். சூப்பர் சூப்பர் கௌஷிக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதை ரெக்கமெண்ட் பண்ணிங்களா? ஆ, நானும் இதை நிறைய பேர்கிட்ட சொன்னேன் சார், ஆனால் எவனுமே இதை நம்ப மாட்டேங்கிறான் சார். கேட்டால் ஏதோ பகுத்தறிவுன்றானுங்க, மொதல் அறிவு இருக்கான்னு கேட்குறானுங்க சார். ஐயோ, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆ அதை கேளுங்க, நான் இப்போ அவனுங்களுக்கு தெரியாமல் வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டுருக்கேன் சார். நல்ல வேலை பண்ணிங்க கௌஷிக். ஆ ஆமாம் சார், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என்னையே பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பானுங்க. இனிமேல் அவனு கூடலாம் சேராதீங்க,
ஏன்னா உங்களை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் என் வேலைக்கும் சேர்த்து உள்ள வச்சிருவானுங்க சார். அப்போ அவனுங்க சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? ஆ சேர்றா சேர்றா, நாளைக்கு காலையில் தானே? ம் அப்பா ம் மட்டும் இந்த மாதிரி பூமரங்கில் பூமரங்கில் இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது. மரியாதையா இருந்து கை.